Dear students, so in the video, on the exam, we answer how to upload your answer copy, your scanned copy, how to Google Classroom upload it. Let's start. Exam questions, you will get a mail message. Directly, you will open mail. You will get a message. This is a student mail. Google Classroom option இருக்கும். சில பேருக்கு இல்ல Google Classroom காமிக்காதாங்க ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணாதவங்கனால அதனால மோர் ஃப்ரம் Google ஏதாவது ஒன்னு போயிட்டு Google Classroom கொடுத்துக்கோங்க. Google Classroom கொடுத்து உள்ள போங்க. பெட்டர் நீங்க மெயில் குள்ள போறதா ஈஸி. ஏன்னா அதுதான் வந்து டைரக்டாவே அந்த ஸ்டெப் கொண்டு போய் விடும். அதுல ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். என்ன எக்ஸாம் டைட்டில் டியர் ஸ்டூடண்ட்ஸ் நாம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்திருக்காங்களோ அது வரும். நீங்க C8601 நான் இங்க கொடுத்துட்டேன். இன் கேஸ் உங்களுக்கு அங்க என்ன எக்ஸாமோ அந்த கரெக்ட்டான எக்ஸாம் டைட்டிலோட கொடுத்திருப்பாங்க. அது ஓபன் கொடுங்க. ஓபன் கொடுத்தீங்கன்னா straight away Google Classroom ல போய் முடிஞ்சிருங்க. அந்த Google Classroom ல போனீங்கன்னா இந்த பக்கம் I mean left hand side நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல வரும். அதாவது என்ன क्वेश्चन சப்ஜெக்ட் நேம் டைட்டில் இதெல்லாம் வரும். அதுக்கான டீடைல்ஸ் ஏதாவது ஸ்டாஃப் நம்பர் ஸ்டாஃப் கொடுத்திருந்தாங்கன்னா அது இந்த சைடுல வரும். நீங்க क्वेश्चनை வியூ பண்றதுக்கு இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா உங்களுக்கு क्वेश्चन வியூ ஆகும். இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடியுது. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க மட்டும் ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. ஆன்சர் பண்ணிட்டு அந்த எக்ஸாம் பேப்பர்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க என்ன டைப்ல பேப்பர் எடுக்கணும் எல்லாத்தையும் ஆன்சர் எல்லாம் எழுதி கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணிட்டு ஸ்கேன்டு காப்பியை உங்க டெஸ்க்டாப்ல போட்டு வச்சுக்கோங்க. வெளியிலேயே வச்சுட்டு இங்க இருக்கு பாருங்க. இதுதான் நீங்க செய்ய வேண்டியது. ஆட் ஆர் கிரியேட் இருக்கு இல்லைங்களா? இந்த ஆட் ஆர் கிரியேட்ல போயிட்டு அட்டாச் ஃபைல், இந்த ஃபைல் போனீங்கன்னா உங்க டெஸ்க்டாப் இல்ல எந்த ஏரியா காமிக்கும். இப்ப நான் ப்ரௌஸ் கேக்குது இல்லையா, நான் போயிட்டு நான் ஒரு ஃபைல் நான் வந்து வெளில சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஸ்கேன் பண்ணி முடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காப்பி நான் வெளில வச்சிருக்கிறேன். அன்எஸ்டி ஃபார்மேட்லயே போட்டு ஒரு நேம் ஃபைல் நேம் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க 8204171030003 அந்த 12 டிஜிட் நம்பர் ஒரு ஐபன் சப்ஜெக்ட் கோடு. அன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் எழுதுறீங்க சப்ஜெக்ட் கோடு இதை மறக்கவே கூடாதுங்க. ஃபைல் நேம் கம்பல்சரியா இதே நேம்ல தான் இருக்கணும். சப்ஜெக்ட் கோடு அட்டாச் கொடுங்க, அதில் அட்டாச் ஆகுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. டேர்னிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே இண்டிகேட் பண்ணிடுங்க. எனக்கு அவ்வளோதான், ஜஸ்ட் டேர்னிங் கொடுக்கணும் இல்லை. டேர்னிங் கொடுத்தீங்கன்னா எனக்கு அங்கே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி இண்டிகேஷன் வந்துடுவேன். தர்சா உங்களோட பார்த்து தொட முடியுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பேப்பர் எடுத்துட்டு ஹார்ட் காப்பியை ஒரு கவரில் வச்சு நம்ம அன்னாநிஸ்டி முடிச்சுக்கோங்க. ஓகே, ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணிக்கிறேன்.